வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கருவாடு பிஸ்னஸ் எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்துட்டு ஹோல்சேல்ல ஃபர்ஸ்ட் நம்ம கருவாடு எடுக்கணும். இந்த ட்ரை ஃபிஷ் ஆகட்டும், இல்ல ஃபிஷ் ஆகட்டும், இல்ல சிக்கன் ஆகட்டும், மட்டன், இந்த மாதிரி மீட் ஐட்டம்ஸ், இதுல எல்லாமே வந்துட்டு நமக்கு அப்படியே 50% கிட்ட வந்து ப்ராஃபிட் கிடைக்குங்க. இதை ப்ராப்பரா எடுத்து நம்ம பண்ணணும், அவ்வளவுதான். இந்த எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோல தரேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இல்லை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ 5000 ரூபீஸ் நீங்கள் வச்சா போதும் நீங்கள் சின்ன லெவலில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இதுக்கு நீங்கள் முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5000 வைக்கிறீங்க அப்படின்னா பேக்கிங் அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக கரெக்டாக பார்த்துக்கணும். அதாவது 100 கிராம்ஸ்னா 100 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்கிங்கில் தான் வந்துட்டு உங்களோட ப்ராஃபிட்டோட கேல்குலேஷன் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கூட கூட குறைய நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கட் ஷார்ட் ஆகிடும். அதனால் ப்ராப்பராக வந்து பேக்கிங் பண்ணணும். இப்போ நார்மலாக பார்த்துக்கலாம். நீங்கள் எல்லாமே கடையில் பார்த்துருப்பீங்க 10 ரூபா பேக்கெட் சொல்லிட்டு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் கிட்டே வந்துட்டு வாழைக்கருவாடு வச்சுருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வாழைக்கருவாடு, நெத்திலி, இது ரெண்டும் தான் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு மேலே வேறு எந்த ஐட்டமும் வந்து நம்ம ஷாப்ஸில் பார்த்துருக்க மாட்டோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் கருவாடு வாங்கணும். வாங்கிட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு பேக்கெட்க்கு வந்து 5 ரூபீஸ் வந்து நீங்கள் லாபம் வச்சா போதும். 100 கிராம் 250 கிராம் 500 கிராம் 1 kg அப்படின்னு நீங்கள் கஸ்டமைஸ்டு பேக்கிங் பண்ணிவிட்டு ஒரு 10 கடை ஒரு ஒரு கடையிலையும் ஒரு 30 பேக்கெட்ஸ் போடுற மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ரூபீஸ்னு ப்ராஃபிட் வச்சாலே 1500 வரும். எல்லாம் செலவும் போக இதில். ஏன்னா இப்போ இந்த வீடியோட கடைசியில் நான் ஒரு சாம்பிள் கல்குலேஷன் சொல்கிறேன் எப்படி இந்த 5 ரூபீஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத. அப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு கிலோலேருந்து இவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டிங்னும் போது இது ஸ்பெஷலைஸ்டாக ஒன்லி ட்ரை ஃபிஷ் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய இடத்துல வந்துட்டு ட்ரை ஃபிஷ் மட்டும் கிடைக்கிறதுக்குன்னு தனியான ஷாப் ஸ்பெஷலைஸ்டு ஷாப் எங்கேயுமே கிடையாது. அதே போல் நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் நிறைய இல்லை ஆல்மோஸ்ட் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸில் எங்கேயுமே வந்துட்டு கருவாடு வந்து அவங்க விற்கவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து முதல் முறையாக நீங்கள் அங்கே ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வரவேற்பு இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹை எண்ட் ரேஞ்சு அந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் போக ஆரம்பிப்பாங்க. ஆனால் இப்போ எல்லா லெவல் ஆஃப் பீப்புளுமே சூப்பர் மார்க்கெட்ஸ் போகிறாங்க, ஆன்லைனில் வாங்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லா நாலேஜுமே இருக்குது, எல்லா இடத்துலையும் போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்ஸில் இந்த மாதிரி கருவாடு பேக்கெட்ஸில் நீங்கள் குவாலிட்டியான பேக்கெட்ஸில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வரவேற்பு இருக்கும். இதுக்கு நீங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ கண்டிப்பாக எடுக்கணும். அதே போல் பல்க் ஆர்டர்ஸ் கேட்டரிங் பண்ணுறவங்க, ஏதாச்சும் ஆர்டர்ஸ் பண்ணுறவங்க குக்கிங்க்கு, அவங்கக்கிட்ட பல்க் ஆர்டர்ஸாக நீங்கள் பண்ணலாம். அது இல்லாமல் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஆர்டர்ஸ் பிடிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் வந்து மொத்த விலையில் எடுத்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். இப்போது நீங்கள் ரீட்டைல் ஷாப் தவிர சூப்பர் மார்க்கெட்ஸ் தவிர நீங்கள் ஆன்லைன்லேயும் இதை சேல்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு எஃப்எஸ்ஐ இருந்தால் மட்டும் போதும், வேறு எதுவுமே இதுக்கு தேவை கிடையாது. இது வந்து ஒரு அழியாத பொருள், இது வந்து கண்டிப்பாக வந்து அழிய போகிறது கிடையாது. கருவாடுன்றது நீங்கள் அப்பப்போ வெயிலில் மட்டும் கொஞ்சம் உலர்த்தி எடுத்துக்கிட்டால் போதும். இதை மற்றபடி சேஃபாக க்ளீனாக நீங்கள் தண்ணி படாமல் நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் வேணாலும் இந்த கருவாடு நீங்க சேல்ஸ் பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 100 கிராம் பேக்கெட், 250 கிராம் பேக்கெட் அப்படின்னு நீங்க பண்ணும்போது போடும்போது லேபிள் உங்களுக்குன்னு தனி பிராண்ட் இருந்தா நீங்கள் பிராண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு உங்கள் பிராண்ட் மேலே வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு பிளெயின் லேபிள் நீங்கள் ஸ்டிக் பண்ணி இவ்வளோ ப்ரைஸ் இவ்வளோ கிராம் இது என்ன கருவாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மத்தி மீன் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். 1 கிலோ பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு கருவாடு நமக்கு கிடைக்குது. இப்போது இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 பீஸ் வரும், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 45-48 வரும். நம்ம இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியும் வாங்குவோம். தோராயமாக பார்த்தீங்கன்னா 50 பீஸ் கிட்டே கிடைக்கும். ஸோ 6-7 பீஸ் மத்தி மீன் வச்சு நமக்கு 40 ரூபாய்க்கு ஒரு ஒரு பேக்கெட்டில் சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ 7 பேக்கெட்ஸ் வந்து 1 கிலோவில் நம்மளால் போட முடியும். ஸோ 40 ரூபான்னு வச்சா 280 ரூபா. இப்போ நம்ம வாங்குற விலை 120, ஆனால் இதை விற்கும் போது பார்த்தீங்கன்னா 280 ரூபா. 160 ரூபா நமக்கு ப்ராஃபிட்க்கு ஒரு கேஜிக்கே கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள், 5 ரூபீஸ் மார்ஜின்றது தாராளமாக நீங்கள் வச்சிங்கன்னா அதுக்கு ரொம்ப கணிசமான அமௌண்ட் மார்க்கெட்லேயே நீங்கள் கொடுக்கறது தான் வந்துட்டு ரொம்ப லோவஸ்ட் அமௌண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பீப்புளும் அதை வாங்குவாங்க அஃபர்டபுளாக. ஏன்னா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கருவாடும் மார்க்கெட்ஸில் கிடைக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக நீங்களே பார்த்துருப்பீங்க வாழைக்கருவாடு அப்படின்லாம் காஞ்ச ஏரா கிடைக்கிறது கூட ரொம்ப அதிசயம் தான். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நெத்திலி இப்படி தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணீங்க இந்த பிஸ்னஸை எடுத்து அப்படின்னா கண்டிப்பாக இதில் ப்ராஃபிட் எடுக்க முடியுங்க. இப்போ சென்னையிலன்னு பார்த்தீங்கன்னா பெரியமேடு, காசிமேடு அந்த இடத்துலலாம் நீங்கள் ஹோல்சேலாக வாங்க முடியும் கருவாடு இந்த ப்ரைஸ்க்கு. இன்னும் கொஞ்சம் இன்டீரியர் நீங்கள் ஊர் பக்கம் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் ஓட்டி மார்க்கெட் எல்லாருக்குமே தெரியும். கடலூரில் கேட்டிங்கனாலே கருவாடு மார்க்கெட் சொல்லுவாங்க. அங்கேயும் உங்களுக்கு கிலோ 90 ரூபா 80 ரூபா அந்த ரேட்டு கூட நீங்கள் கொண்டு வரலாம் கருவாடு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் ஊருங்களில் இருக்கிற எல்லா ஏரியாலையுமே வந்து
கருவாடுக்குன்னு ஹோல்சேல் மார்க்கெட் இருக்கும். ஸோ அந்த ஹோல்சேல் மார்க்கெட்ல எடுத்து ரீட்டைல் ஷாப்ல பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு உங்களால 1500 ஒரு சின்ன லெவல் வச்சு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஒரு 5000 வச்சு 1500 ருபீஸ் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இதுவே பெரிய லெவலாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கூட பல்க் ஆர்டர்ஸாக எடுத்து இன்னும் இதை பிரம்மாண்டமாக கூட பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.